எல்லாருக்கும் வணக்கம். அட்லி அட்லி வந்து முகபுத்தகம் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார், அப்போலேருந்து எனக்கு ரொம்ப அறிமுகம். அது அதில் தான் சிவகார்த்திகேயன்லாம் பார்த்துட்டு கலை செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் சிவகார்த்திகேயன் சதீஷ் நடிச்சிருந்தாங்க. நேரில் மீட் பண்ணும்போது ஆனால் ஃபோன்லேயே தான் பேசிகிட்டு இருப்போம். ராஜாராணி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அட்லியை நான் நேரில் மீட் பண்ணேன். அப்போ வந்து ரொம்ப சின்ன பையனாக இருந்தாப்புல அவர் அசோசியேட் மதன்ட்ட கேட்டேன். ஏன்னா நான் முருகதாசர் சர்க்குணா சுசீந்திரன் இந்த மாதிரி ஒரு சைஸில் ஒரு லெவலில் நாங்கள்லாம் வந்துருவோம். நம்மளோட சைஸில் இருந்தும் ரொம்ப சின்ன பையனாக இருக்கு அப்படியே யார் என்ன வயசு ஆகுது அப்படிங்கும் போது 25 வயசு தான் ஆகுது அப்படின்னா 25 வயசில் எப்படிங்க டைரக்டர் ஆகிட்டாப்புல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சின்ன வயசுல டைரக்டர் ஆகிட்டாப்புல அப்படிங்கும்போது இல்லை வயசு தான் 25 அட்லீஸ்ட் அப்படியே திருப்பி போட்டீங்கன்னா ஒரு 52 நாள் இருக்கணும்ல, அதை விட 82 வயசுக்கு ஆகுற மாதிரி ஒரு தாத்தா மாதிரி பேசுவாப்புல. ஒரு தாத்தாவுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்றதுல இருந்து மற்றவங்கள்ட்ட பேசுறதுல இருந்து அவ்வளவு டேலண்ட் அட்லிகிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி மதன் சொல்லிட்டு இருப்பாப்புல. இந்த படத்தான் ராஜாரணி வந்து அதிகமா அட்லிக்கே தெரியாம பல நியூஸ் எனக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அதுல ஒர்க் பண்றது எனக்கு நண்பர் ஒருத்தர் ஒர்க் பண்றாரு, என் அஸ்டண்டே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல. பல நியூஸ் ஒன்னும் ஏதோ தப்பான நியூஸ் தான் இல்ல. படத்துல எத்தனை இடத்துல சிரிப்பாங்க, எத்தனை இடத்துல எமோஷனலா இருக்கும், லவ் சீன் எப்படி இருக்கும், சாங் எப்படி வந்திருக்கு, எல்லா நியூஸும் என்ன சொல்லிட்டு இருப்பாங்க. அது கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கும். அங்க சொல்ற விஷயத்துக்கு இருந்து ஒரு 5 எமோஷனல் சீன் இருக்கு, ஸ்டான்ஸே இல்ல அப்படிவாங்க. நயன்தாரா வந்து இந்த படத்துல மாதிரி எந்த படத்துல நடிக்கல, அவ்வளவு அழகா நடிச்சிருக்காங்க அப்படிம்பாங்க. நசீரியா ஐயோ செம பொண்ணுங்க, செம கியூட்டா இருக்கா, ஓ அடுத்த படத்துல புக் பண்ணிட்டு பொண்ணு செம்மையா நடிச்சிருக்கு அப்படிம்பாங்க. ஆரியோ ஐயோ இப்படி ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணவே முடியாது, அவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காப்புல ஆரியாவோட ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொரு டிப்ஸா இந்த படத்துல இருந்து ஒன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இதை பார்க்கும்போது இந்த படம் ஒரு நல்ல ஒரு மூடோட ஆரம்பத்துல இருந்து, ஏன்னா எனக்கு இந்த படம் ஆரம்பத்துல இருந்து மகேந்திரன் சார் கதை கேட்டதுல இருந்து இதை பத்தி தெரியும். திடீர்னு விஜய் டிவி டிஷ்னி வருவாப்புல சார், சான்ஸே இல்ல சார், சூப்பர் கேமராமேன் ஒருத்தன் வந்திருக்கேன் சார், பிச்சுட்டேன் சார் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை பத்தியான பாசிட்டிவான எனர்ஜியான ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பார்க்கும்போது விசுவலும் பார்க்கும்போது ஏன்னா முருகர் சார் ஓகே பண்ணியிருக்காரு, பாக்ஸ் ஓகே பண்ணிருக்காங்க, இது ஒரு சாதாரண படமா இருக்காது. விசுவல்ஸும் பார்க்கும்போது ஏதோ எங்கேயே இப்போது மாதிரி இது ஒரு வேற ஒரு ஜேனர்ல ஒரு கலகலப்பான ஒரு காமெடியான ஒரு தரமான ஒரு படமா இருக்கும் நம்புறேன். அட்லீஸ்ட் முதற்கொண்டு அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றி.